வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வரோம். என்னுடைய ஸ்ரீ ஜோதிட விடம் சேனல் நிறையா பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க. இதுவரை நான் மீடியாவில் சொல்லாதது, இதுவரை யாரும் மீடியாவில் சொல்லாதது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஒரு ஹஸ்பண்ட் வைப்பு சதா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் திருமணம் முடித்தாச்சு. ரெண்டு பேருக்கு லைஃப்பில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இடம் வாங்க போனாலும் பிரச்சனை, ஒரு கடைக்கு போனாலும் பிரச்சனை, காலைல எந்திரிக்கும் போதே குடிமை பிடிச்சி எந்திரிக்கிறது, தூங்க போகும்போது குடிமை பிடிச்சி தூங்குறது. ஸோ இப்படி அவங்களுடைய ஜாதகம். இது ஒரு நகைச்சுவையாக இருக்கணுங்கிறக்காக சொல்கிறேன். எங்கள் ஊரில் தென் மாவட்டத்தில் சொல்லுவாங்க, இல்லை காலைல எந்திரிக்கும் போது குடிமை பிடிச்சி எந்திரிக்காலே, தூங்கும் போது குடிமை பிடிச்சி படுத்துங்கிறாள், என்னாலே பொண்டாட்டி உள்ள சண்டை போட்டு கிடக்கானே, சோடியா சினிமா போதில்லே, காலைல அவங்க போகிற சண்டையை பார்த்தாலே பக்கத்து இருக்கிற வீட்டை கழுவி போயிடுவாம்லே, சாயந்தரம் ரெண்டு சோடியா சினிமா போதில்லே அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாயந்தரம் கோட்டி பிடிச்சவனாக இருப்பாள் அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் நெல்லை மாவட்டத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு வித்தியாசமான ஒரு பரிகாரம். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் பெண் இணைவுங்கிறது பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணது. ஆல்ரெடி போன ஜென்மத்தில் கம்மியாக சண்டை போட்டிருப்பாங்க, இந்த ஜென்மத்தில் ரெண்டு சேர்ந்து விட்டு போனதை போய் அடித்து மல்லு கட்டுறது. இந்த செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, முன் ஜென்ம தொடர்போயே மனைவி, யார் ஜாதகம் எடுத்தாலும் சரி செவ்வாய் சுக்கரை வந்துருச்சுனாலே போன ஜென்மத்தில் கணவன் மனைவியாக இருந்தவர்களே சேர்கிறார்கள். கண்டிப்பாக அப்படி இருக்கும். ரெண்டு பேர் ஜாதத்துலையும் பார்த்தா கரெக்டாக செவ்வாய் சுக்கரன் இருக்கும். கணவர் ஜாதத்துலையும் செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் இருக்கும், மனைவி ஜாதத்துலையும் செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேருடைய ஜாதத்துலையும் காம்பினேஷன் இருக்குது. இது போன ஜென்மத்தில் கம்மியாக சண்டை ஓட்டிருக்கீங்க, இந்த ஜென்மத்தில் சேர்ந்து இன்னும் அதிகமாக சண்டை ஓடுறீங்க அப்படின்னு. கூட சனி வேறு சேர்ந்துருச்சு, எப்படி இருக்கும்? அப்போ இதுக்கு தீர்வு வேணும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சா தான் அவங்களுக்கு பரிகாரம் சொல்ல முடியும். சும்மா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பழைய சோறு சாப்பிட்டா கஷ்டம் வரும்னு சொல்கிற மாதிரி பரிகாரம் என்கிட்ட பரிகாரம் கிடையாது. என் பரிகாரம் அப்படி கிடையாது, புரியுதுங்களா? பிரியாணி சாப்பிட்டா தோசை வரும், கக்கூஸ் சனி வக்கரமான கக்கூஸ் மோசமாக இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் பரிகாரம் நான் சொல்கிறதெல்லாம் இல்லை. என்னுடைய பரிகாரம் அறிவு சார்ந்தது, ஜோதிடம் சார்ந்தது. என்னுடைய குருமார்களுடைய கொடுத்த கலையை அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறேன். நான் எதையும் புதுசாலாம் கண்டுபிடிக்கல. என்னுடைய குருமார்கள்லாம் மிகப்பெரிய பொக்கிஷங்கள், அவங்களாம் சாதாரணமான ஆளு கிடையாது, புரியுதுங்களா? வீட்டுக்கு முன்னாடி செருப்பை வாசலில் கழட்டிப்படாங்க சொன்னால் செருப்பை தொடச்சி வைக்கணும்னு ஒரு பரிகாரம், செருப்பை கழுவி வச்சா பரிகாரம், இப்படியாயா காப்பி அடிக்கிறது ஜோதிடத்துறையில்? பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள், சரியாக சொல்லுங்கள். நான் யாரையும் டாமினேட்டே பண்ணுறதில்ல, நான் யாரையும் குறைச்சி பேசுகிறதும் இல்லை. ஸோ இவங்க ஜாதகத்தில், ஒரே ஜாதகத்தில் கணவருடைய ஜாதகத்தில் மனைவியுடைய கிரகங்களை உள்ளே அடைச்சாச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, கணவருடைய ஜாதகம் பொதுவாக எல்லாருக்கும் 12 கட்டம் இருக்கும். கணவர் ஆணுடைய ஜாதகத்தில் அந்த 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 கட்டத்துக்குள்ளே பெண்ணுடைய கிரகங்களை அப்படியே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்கும், அப்படியே 12 கட்டம் இருக்கும். லக்னம் எதுவாக வேணால் இருக்கலாம், ஒரு சிம்ம லக்னமாக இருக்கும். அதில் எங்கெங்கே கிரகங்கள் இருக்கோ அந்த கட்டத்துக்குள்ளேயே பெண்ணோட ஜாதகத்தை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் இருக்க பிளானெட்டை தூக்கி அதில் அப்படியே எழுதணும். எழுதிட்டு இதில் யார் எந்த பாவகம் எம்டியாக வருது, எந்த பாவகம் எம்டியாக வருது அதை பிடிக்கணும். ஒரு ஆண் ஜாதகத்துடைய கட்டத்துக்குள்ளே பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் எம்டியாக எந்த பாவகம் வருது, இவருக்கு லக்னப்படி 2ஆம் இடமாக வரும், அந்த பொண்ணுக்கு லக்னப்படி 6ஆம் இடமாக வரும். எந்த பாவகம் வேணால் வரலாம், எந்த பாவகம் வேணால் வரலாம். ஒரு சிலருக்கு 12ஆம் இடமே வந்துடும், 12ஆம் இடம் அயனசேன போகஸ்தானம், அதுதான் பிரச்சனையாக இருக்கும். ஒரு சிலருக்கு 7ஆம் இடமே வந்துடும், 7ஆம் இடமே ஒரே கட்டமாகவே வந்துடும் எம்டியாக. ஒரு ஜாதகம் ரிஷப் லக்கணம், ஒரு ஜாதகம் சிம்ம லக்கணம், பெண் ஜாதகத்தில் 4ஆம் இடம் எம்டி, ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடம் எம்டி, ரெண்டு கட்டத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பெண்ணுக்கு 4ஆம் இடமாக வந்துடுது, ஆணுக்கு அது 7ஆம் இடமாக வந்துடுது. அப்போ 4, 7 சுகஸ்தானம், 4 தாய்மை பாவகம், 4 சுகஸ்தானம், 7 தாம்பத்தியம், அதுதான் பிரச்சனை. கேட்டால் அந்த பெண்ணோட ஜாதகத்தில் கேட்டாச்சுன்னா அந்த பெண்ணுக்கு தாம்பத்தியம் கொள்ள முடியாத நோய் இருக்குது, தாம்பத்தியம் வச்சா அந்த பொண்ணுக்கு பிரச்சனையாயிரும். இவர் தாம்பத்தியம் வேணுங்கிறாரு, அந்த பொண்ணு தாம்பத்தியம் வேணாங்குது, இதுதான் பிரச்சனை. அந்த பொண்ணுக்கு தாம்பத்தியம் வச்சா பிரச்சனை. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்? அதுதான் என்னுடைய பரிகாரம். ஸோ இப்படிலாம் இருக்குது ஜோதிடத்தில், இப்படிலாம் ஒரு மெத்தட் இருக்குது. ஒரே கட்டத்துக்குள்ளே ஒரு ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த பாவகம் எம்டியாக வருகிறதோ அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை.
அதுதான் அவங்க போன ஜென்மத்தில் விட்டுட்டு வந்த மிச்சம், ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போது ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் பாதிச்சிருச்சு, அங்கே ரெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் பாதிச்சிருச்சு. அந்த ரெண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து அஞ்சாம் இடத்துல இருக்காங்க, அவங்களுடைய கட்டத்தில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்போ என்ன அர்த்தம்னா, ஏதோ விவசாய நிலம் கோயில் நிலத்தை குத்தகை கெடுத்து அதில் விவசாயம் செய்து அதில் வந்த தொகையை கோவிலுக்கு செலுத்தாமல் விட்ட பாவம் அப்படின்னு கண்டுபிடிச்சி, சரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு மாதம் மாதம் ஏதாவது உங்களை முடிஞ்சளுடைய தொகையை நீங்கள் அன்னதானமாக கொடுக்கறத விட தானியமாக கொடுங்க. அப்போ அவங்க ஊரில் அவங்க எங்கள் குலதெய்வங்களில் கொடுக்கலாமான்னா, உங்கள் குலதெய்வங்களில் தானியம் வாங்கி சேமிக்கிற கிடம் இருக்கானே இல்லைன்னா. அப்போ அரசு கோயில்கள் எத்தனையோ கோயில்கள் இருக்குது. அப்போ நெல் களத்தில் அடிக்கிறாங்களே நெல், ஏன்னா ஏழாம் இடமே களத்திர பாவகம்னு பேர், களத்திரம்னே பேர். ஏழு குடம் போய் ஆறில் தான் நீசமாகிறான், ஏழு குடையை சுக்கிறேன் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல நீசமாகிறாரு, காலபுருஷனுக்கு ரெண்டு குடையை சுக்கிறேன் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல தான் போய் நீசமாகிறாரு, அதனால் அவனுக்கு பேர் களத்திரக்காரகன்னு பேர். அப்போ அந்த ஜாதகத்துக்கு அந்த மாதிரி நெல் தானம் கோயிலுக்கு கொடுக்க சொல்லி, ஒரு பிரம்மாண்டமான கோயில்கள் சிவன் கோயில்களுக்கு நெல் தானம் கொடுக்க சொல்லி, எந்த கோயில் கொடுக்கலான்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. எங்கள் ஊர் நெல்லையப்பருக்கு கொடுங்கண்ணோம், எங்கள் ஊர் நெல்லையப்பருக்கு வேலி விளைந்த தானியங்களை வேலி போல் அமைத்து காத்த நெல்லையப்பர் கோயிலுக்கு நீங்கள் தானம் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு, அவங்களுடைய ஆறாம் இடங்கிறது கடன் அடைபட்டது, ரெண்டாம் இடங்கிறது குடும்ப வாழ்க்கை அமைஞ்சு நல்லா பொருளாதாரம் வந்துச்சு, குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லை, கணவன் மனைவி ஆதர்ச தம்பதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இதுதான் என்னுடைய பரிகாரம். இதெல்லாம் கொடுத்த பிரபஞ்சத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும், உங்களையும் கொடுத்த பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த அடுத்த நொடி என்னடாக்கும் தெரியாது. ஜோதிட அறிவுங்கிறது இந்த பிரபஞ்சம் கொடுத்ததே, பிரபஞ்சமே ஜோதிடம். சும்மா ரெண்டு நாள் நான் கிளாஸ் படித்தேன், அந்த கோர்ஸ் படித்தேன், இந்த கோர்ஸ் படித்தேன்னு சொல்லிட்டு ஜோதிடம் சொல்கிறது நான் இல்லை. நான் கிட்டத்தட்ட போராடி 36 பேருக்கு சேவை செஞ்சு 36 குருநாதர்கிட்ட படித்து வந்த கலை, இது என்னுடைய கலை அல்ல. இந்த ஞானமும் இந்த எல்லாமே என்னுடைய குருமார்கள் கொடுத்தது. அப்போ ஒரு ஜாதகம் சும்மா ஜாதகத்தை வாங்கிட்டு ஒரு பொருத்தம் மட்டும் சொல்லி ஒரு பரிகாரம் மட்டும் சொல்லிடக்கூடாது. அந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் சமீபத்தில் நடந்த ஒரு சென்னையில் இருந்த ஒரு ஜாதகத்துக்கு, கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரியணும்னு சொன்ன ஒரு ஜாதகத்தை மைண்டுக்குள்ளேயே, இவங்களுக்கு இது எம்டியாக இருக்குது, இவங்களுக்கு இது எம்டியாக இருக்குது, இது எதுவும் சேரலை, ஒரே கட்டத்துக்குள்ளே ரெண்டு பேர் ஜாதகத்தையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பரிகாரம் சொல்லி, இது அவங்க செஞ்சாங்கன்னா ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுவாங்க. ஸோ என்னுடைய பரிகாரமும் என்னுடைய ஜோதிட முறையும் சற்றே வித்தியாசமானது. மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் நான், உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.